ஞானானந்தமயம் நிர்மலஸ்படியாக ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்பகே. நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். யோனித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவியாமோஹதசைதராணி திரணாயமேனே ஹஸ்மத்குரோர்வஹவதோ சதேகே சிந்தோஹோ ராமானுஜச்சரணோ சரணம் பிரபத்யே ராமானுஜ தாசோஸ்மி. புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் சோபகிருத்து வருஷம் மார்கழி மாதம் 17/12/2023 14/1/2024 வரை உண்டான நாட்களுக்கு மார்கழி மாதத்தின் பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி முதல்ல வந்து கோள்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதற்கு பிறகு விசேஷ நாட்கள் என்னென்ன இந்த மாதத்தில் வருதுன்றதையும் பார்ப்போம். இந்த மாதத்தினுடைய கோள்சாரம்னு பார்த்தாலேயானால் இது தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி மாதம். மார்கழி மாதம் தான் தட்சிணாயனத்தினுடைய கடைசி மாதம். அதற்கு அடுத்த மாதம் வந்து உத்தராயணத்தின் முதல் மாதம் மாறுது. அதனால் இது தட்சிணாயனத்தின் கடைசி மாதம்ன்றதுனால தேவர்களுக்கு ஒரு வருஷம்னு இந்த சொல்கிறதுனால உத்தராயணமும் தட்சிணாயனும் உத்தராயணம் பகல் பொழுதுன்னு சொல்கிறதுனால இது வந்து பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது. அதாவது இந்த மார்கழி மாதம் காலத்தால் 4:30 to 6 வரலாம், இல்லை 3 to 4 வரலாம்னு வச்சுக்கலாம். அதனால் நம்ம வந்து விடிய காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு பெரிய விசேஷம். இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தை பொறுத்தவரையிலும் 30 நாட்களும் வந்து விசேஷமான நாட்கள்னே சொல்லணும். இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்னா, சோபகிருத்து வருஷத்தினுடைய மார்கழி மாதத்தின் கோள்சாரம் மேஷ ராசியில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது பகவானும், சுக்கர பகவான் துலா ராசியிலும், செவ்வாயும் புதனும் விருச்சிகத்திலும், சூரிய பகவான் தனுசு ராசியிலையும், மகரத்தில் சனி பகவான், ராகு பகவான் மீனத்தில் இருக்கார். நம்ம வந்து பொதுவாகவே ஃபாலோ பண்ணுறது வந்து சௌரமானம்ன்ற சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை மாதம் என்று கொள்கிறோம். கர்நாடகா, ஆந்திரா இவாள்லாம் வந்து சந்திரமானம்ன்ற ஒரு பொசிஷனில் வச்சுருப்பா. அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் இல்லைன்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் போகக்கூடியதாக வச்சுருப்பான். இந்த மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தாலேயானால் சனி பயிற்சி 20/12/2023, அதாவது மார்கழி 4 வந்து சனி பயிற்சி 2.5 ஒரு தரம் மாறக்கூடிய மிகவும் ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு 2.5 to 3 எடுக்கக்கூடிய கிரகம். சனி பெயர்ச்சி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தும். சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக போட்டிருக்கேன், அதை பாருங்கள், ரொம்ப இதுவாக போட்டிருக்கேன். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு போகிறார். அது வந்து 25 அன்னைக்கு போகிறார். 25/12/2023 அன்னைக்கு மாறுறார். 27/12/2023 அன்னைக்கு செவ்வாயும் புதனும் தனுசு ராசிக்கு போகிறான். இந்த மாதத்தில் வரக்கூடிய பெரிய மாற்றம்னு சொல்லக்கூடியது சனி பெயர்ச்சி. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்னன்றதை பார்ப்போம். விசேஷ தினம் அப்படின்னா 30 சூடி கொடுத்த சுடர் குடியாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் 30 திருப்பாவை பெரிய விசேஷம். மாதங்களில் மார்கழி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணபிரானுடைய மாதம்ன்றது சொல்கிறோம். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஏற்றம் 23/12/2023 வைகுண்ட ஏகாதசி. ஏகாதசியில் மிக பிரசித்தி, மிக ஏற்றம் பெற்றது. அதாவது ஏகாதசியில் மிகவும் ஏற்றம் வந்து வைகுண்ட ஏகாதசி. அதுவும் ஸ்ரீரங்கத்தில் பெரிய ஏற்றமாக இருக்குது. அந்த அன்னைக்கு பரமபதம், அதாவது பரமபத வாசல் திறந்தே இருக்கும். அன்னைக்கு வந்து யார் இறந்து போகிறார்களோ அவர்கள் நேரடியாகவே பரமபதத்துக்கு போகிறதா ஒரு ஐதீகம். அது தவிர வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய மார்கழி மாதத்தின் மிருகசீரிஷம் திருவாதிரை, இது ரொம்ப விசேஷம். மிருகசீரிஷம் வந்து மார்க்கண்டேயனுடைய பிறந்தநாள். மார்கழி மிருகசீரிஷம் மார்க்கண்டேயன், அவர் வந்து யமனுக்கிட்டேயே வந்து தப்பி அவருக்கு வந்து தீர்க்க ஆயுள் கொடுத்ததாக சரித்திரம். மார்க்கண்டேய புராணம் பெரிய விசேஷம். அதனால் வந்து தீர்க்க ஆயுஷ் கிடைக்கணும்னா மார்க்கண்டேய புராணம் படிக்கிறதும் மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுறதும் பெரிய ஏற்றம். திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாதத்தில், அதுவும் மார்கழி திருவாதிரை வந்து ஆருத்ரான் சொல்லக்கூடியது. எப்படி பெருமாளுக்கு பெரிய விசேஷங்களாக வருதோ அதே மாதிரி சிவபெருமானுக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய விசேஷம் ஆருத்ரா. இது வந்து இந்த சைவர்கள் கோவிலில் வந்து ஒரு பெரிய விசேஷம். சைவர்கள் கோவில்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் பெரிய ஏற்றம்.
அதனால் வந்து ஆருத்ரா வந்து தரிசனம் பெரிய ஏற்றம், அதை தவிர வந்து ஆருத்ராவில் வந்து விரதம் இருக்கிறது பெரிய ஏற்றம், ஆருத்ரா களி பெரிய ஏற்றம். இதை தவிர மார்கழி மூலம், மார்கழி மூலம் அப்படின்றது வந்து ஆஞ்சநேயர் ஜெயந்தி, அனுமானை வழிபடக்கூடிய ஒரு பெரிய நாள், அவருடைய பிறந்த நாளாக சொல்லப்படுறது. இந்த மாதத்தில் பார்த்தீர்களேயானால் 1/1/2024 ஆங்கில புத்தாண்டும் வருது இந்த மாதத்தில். பொதுவாகவே மார்கழி மாதத்தில் தான் அது வரும். ஏன்னா அதாவது இந்த உலகம் முழுவதும் வந்து ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டேட் வந்து ஆங்கில தேதியை ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக நம்ம மாற்றத்தை நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதன் வழியாக நம்ம பண்ணுறோம். நம்மளுடைய டெய்லி ஷெடியூலுக்கு வச்சுக்கக்கூடியது ஆங்கில தேதின்றதுனால அதை வச்சுட்டுருக்கோம். இந்த மாதத்தில் வந்து பெரிய விசேஷம் அப்படின்னா பாவை நோன்பு. அதை தவிர வந்து அந்த பாவை நோன்பு வந்து திருப்பாவை 30 ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பாசுரமாக சொல்லி கடைசி பாசுரமும் சேவிக்கிறது 29வது நாள் 30வது நாள் சேவிக்கிறது. அதை தவிர 27வது நாள்னு சொல்லக்கூடியது கூடாரை வெல்லும் சீர், அது வந்து 11 அதாவது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அந்த பாடல் வந்து 12/1/2024 அன்னைக்கு வரும். 14ஆம் தேதி அதோடு இந்த மாதம் முடிஞ்சுடுறது. 15ஆம் தேதி தை மாதம் பிறந்துடுறது. இந்த மாதத்தில் பார்த்தீர்களேயானால் பாவை நோன்பு, அதை தவிர வந்து இந்த திருவம்பாவை சொல்வா. திருவம்பாவை வந்து இந்த ஆருத்ராவிற்கு 9 நாள் முன்னாடியிலிருந்து ஆரம்பித்து திருவம்பாவை சேவிப்பாள். அதுவும் வந்து பாவை நோன்பு இருப்பாள். இதெல்லாம் வந்து வழக்கம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதத்தில் பொறுத்தவரலும் பொதுவான கோவில்களுக்கு உண்டான விசேஷங்களை பொதுவாக பார்ப்பாங்க. வீட்டினுடைய விசேஷங்கள்னு சொல்லக்கூடிய கல்யாணம், கிரகப்பிரவேசம், காது குத்தல், அதை தவிர பூனல் கல்யாணம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பொதுவாகவே இதில் வந்து பண்ணுறது இல்லை. கிரகப்பிரவேசம் ஒரு சில இடத்துல பண்ணுவாள், ஆனால் கல்யாணம் பண்ணுறதில்லை. சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய வீட்டு சுபகாரியங்கள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் இந்த மார்கழி மாதத்தில் பண்ணுறதில்லை. கோவிலுக்கு உண்டான சுபகாரியங்கள் மட்டும்தான் இந்த மாதத்தில் பண்ணுறான். சரி, இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான டேட் டைம் பிளேஸ் அவர் தனிச்சிங்களே, ஆனால் அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கேற்ற மாதிரி என்ன கட்டணம்ன்றதையும் போடுறேன். உங்களுக்கு உண்டான பிடிஎஃப் ஆஸ்கோ போட்டு உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவோம். டைம் கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இன்றைய கோல்சாரம், இன்றைய கிரகச்சாரம், இன்றைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன, எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சோபகுருத்த வருஷம் மார்கழி மாதம் 17/12/2023 முதல் 14/1/2024 வரை. சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். இந்த மாதம் அதாவது சோபகிருத்த வருஷம் மார்கழி மாதத்தில் பார்த்தாலேயானால் சூரிய பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். ஏன்னா சூரிய பகவான் தனுசுக்கு வர்றது தான் நம்ம வந்து தனுர் மாதம்னு சொல்லக்கூடியது. சௌர மானங்கள்ன்றதுனால தனுர் மாதம்னு சொல்லக்கூடியதுனால தனுசில் சூரியன் இருப்பார். இதில் பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசியின் அதிபதி 5ஆம் இடத்துலையும் 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம். 5க்கு 5னு சொல்லக்கூடியது 9ஆம் இடம். இதன் மூலியமாக என்ன அப்படின்னா, உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு. பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்பவும் வலுப்பெற்று இருக்கிறதாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர இந்த மாதம் அதாவது 17/12 பிறக்கக்கூடிய மாதமானது 20ஆம் தேதி அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வர. இது ஒரு பெரிய பெயர்ச்சியாக இருக்கும். கண்டக சனியாக 2.5 வருஷம் அவர் இருக்க போகிறார். அது இருந்தாலும் இந்த மாதத்தில் அவர் பிறக்கிறதுனால உடல்நிலையில் சற்று கவனம் தேவையாக இருக்குது. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குற குரு, அதாவது ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை அப்படின்றத சொல்கிறேன். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. கொஞ்சம் தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிராளிகளை அவ்வளவாக நம்ப வேண்டாம். ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு 5ஆம் இடத்துல போயிருக்கார். இந்த மாதம் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கரன் இந்த 4 கிரகங்களை வச்சு பார்க்கும்பொழுது செவ்வாயும் புதனும் வந்து இந்த மாதம் 27/12/2023 அதாவது ஒரு 10/11ஆம் தேதி வாக்கில் வந்து
மார்கழி மாதம் 11 தேதியில் வந்து செவ்வாயும் புதனும் விருச்சிகத்திலிருந்து அதாவது தனுசுக்கு போகிறேன். தனுசுக்கு போகும்போது செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் அமையிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு சுபர் சொல்ல அதை தவிர வந்து மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து அவர் வந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறதும் அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பரிவர்த்தனை யாரதும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதம் மொத்தமே வந்து உங்களுக்கு எதை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர வந்து இந்த பிஆர்னு சொல்லக்கூடிய பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நாலாம் இடத்துக்கு போகிற நாலாம் இடத்தில் போகிறது பெரிய விசேஷம். பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. பொருள் செல்வத்திற்கு தடை இருக்காது. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியை பார்க்குறார். தனகாரகன் தனஸ்தானத்தையும் தனஸ்தான அதிபதியை பார்க்கறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுக்கு பார்த்தலையானால் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சனி பகவானின் பார்வை அந்த அளவுக்கு சுபிட்சத்தை கொடுக்காது. இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் தனியாகவே போட்டிருக்கேன், அது தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். சனி பெயர்ச்சி 2023-26 தனியாக போட்டிருக்கேன். இதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். உடல்நிலையில் சற்று தொய்வை கொடுத்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. மறைந்த இடத்திலிருந்து பணவரவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ரேஸு, லாட்ரி, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் வந்து திருமணமாகி ரொம்ப நாள் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம். ராசியும் அதிபதியும் போய் அங்கே அஞ்சாம் இடத்துல உட்கார்றதுனால கண்டிப்பாக திருமணமாய் ரொம்ப நாள் வந்து குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் வேலை அதாவது புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா ஒன்பதாம் இடம் வந்து நல்ல வலுப்பெற்று போயிருக்கு. ஓடிப்போனவனுக்கு ஒம்பதில் குருன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. போட்டித் தேர்வில் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர வந்து உங்களுடைய இதில் வந்து இந்த அரசு அரசியல் அரசாங்கம் சார்ந்தவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. சனியினுடைய பார்வை பொல்லாதது கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும். எதிர்பாலினத்தவரை வந்து நம்ப தேவையில்லை. அதை தவிர வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை கொஞ்சம் ஜாகிரதையாக வாட்ச் பண்ணிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. அதனால் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதத்தில் வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தலையானால் 19ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரலாம். 19, 12, 2023 21, 12, 2023 வரலாம் உண்டான நாட்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா இது வந்து சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமம் வர்றதுனால வந்து புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். இதன் மூலியமாக என்ன அப்படின்னா கண்டிப்பாக தடங்கள் வரும். அதற்காக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடியது வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் வந்து இது நவகிரக சன்னதியில் சந்திர பகவானுக்கு வந்து ஒரு நெய் விளக்கு போட்டுவாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக கிடைக்கும். இதை தவிர பார்த்தலையானால் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து இந்த சூரியனார் கோவில் போயிட்டு வாங்க. கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவில் போயிட்டு வாங்க. அது போயிட்டு வர்றதுனால உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும்.